நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி. இன்றைய நகர்வட பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மணிப்பூரில் நடைபெற்ற, மணிப்பூர் மாநிலத்தில் கொடுமை நடைபெற்ற, மனித அபிமானமற்ற அந்த செயலை கண்டித்தும் காட்டு மிராண்டித்தனத்தின் அட்டுழையங்களை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்டன பொதுக்கூட்டம் ஒன்று நீலகிரி மாவட்டம் கூடலூர் காந்தி திடலில் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினர் அனைவரும் கலந்து ஆர்ப்பாட்டு கூட்டத்தை ஒன்று நடத்தினார்கள். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழக செயலாளர் இளம்சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்களும், கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த என் வாசு அவர்களும், முன்னாள் நகர கழகத்தினுடைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழகத்தினுடைய துறை செயலாளர் ஜாஃபர்லா அவர்களும், தலைமை கழக பேச்சாளர் தங்கராஜ் அவர்கள், விடுதலை சிறுத்தை இயக்கத்தைச் சேர்ந்த சகாதேவன் அவர்களும், முஸ்லிம் லீக் இயக்கத்தைச் சேர்ந்த ஜுலானி அனிபா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 18வது வார்டு கவுன்சிலர் மும்தாஜ் அவர்கள், இன்னும் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் என ஏராளமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு இதனை சிறப்பித்தார்கள் என்றும், இதில் சிறப்புரையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் கொள்கை முரசு மு பாண்டியராஜ் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் என்றும், அதனை தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன கோஷங்கள் என எழுப்பப்பட்டது என்று தெரிவித்தார்கள். இதில் பலரும் கலந்து கொண்டு காட்டுமிராண்டித்தனமாக மணிப்பூரில் நடந்து கொண்ட மனித அபிமானமற்ற அந்த செயலை கண்டித்து அனைவரும் இதனில் கண்டனம் தெரிவித்து பேசியதாக நமது நேர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர் அரஸ் அவர்கள் காந்தி சிலை பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். நமது ஒளிப்பதிவாளர் பிரசாந்த் அவர்கள் இதனை படம்பிடித்து நமது நகர்வள பகுதிக்காக வழங்கியிருக்கிறார். ஜாதி கலவரம் உண்டு பண்ணும், ஜாதி கலவரம் உண்டு பண்ணும், மணிப்பூர் என்ற மாநிலத்தை, மணிப்பூர் என்ற மாநிலத்தை, ஆதிவாசி தலித் மக்களை, ஆதிவாசி தலித் மக்களை, கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமியர், கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமியர், மசூதியும் சர்ச்சும் எல்லாம், மசூதியும் சர்ச்சும் எல்லாம், மக்கள் வாழும் குடிசைகள் எல்லாம், மக்கள் வாழும் குடிசைகள் எல்லாம், நெருப்பு போட்டு சாம்பலாக்கி, நெருப்பு போட்டு சாம்பலாக்கி, பிஜேபியை சங்க பரிவாரை, பிஜேபியை சங்க பரிவாரை உண்மையாக கண்டிக்கின்றோம், உண்மையாக கண்டிக்கின்றோம், ஒன்றிய அரசை மணிப்பூர் முதல் முறை உடனடியாக வெளியேற்று, ஜாதி கலவரம் தடுத்து நிறுத்து, ஜாதி கலவரம் தடுத்து நிறுத்து, மணிப்பூர் மக்களை காப்பாற்று, மணிப்பூர் மக்களை காப்பாற்று, மணிப்பூர் மக்களை காப்பாற்று, இந்திய
நாட்டை பாதுகாக்க ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம்
இன்று பிஜேபி சம்பரிவாரத்தில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் பாரத மாதாக்கு ஜெய் என்று கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதக்க காலம் நீங்க காரி உருந்து கொள்ள வேண்டும். பெண் பிள்ளைகளை பெற்ற மாதக்க காலம் ஒவ்வொருத்தரும் தன்னத்தானே காரி துப்பிடும். நீங்க அந்த கட்சியில இருக்கிறதுக்கு ஏழு இருக்கிறார். உள்நாட்டில எவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஒரு மாநிலமே எரிந்து சுடுகாலம் மாறிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 180 மேற்பட்டவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். 50,000 மேற்பட்டவர்கள் காட்சியானது பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள். இந்திய மண்ணிலே பாரத மாதா என்று வாய்களிய பேசுகின்ற மோடியினுடைய ஆட்சியிலே சாதாரண பெண்கள் எவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று உலகமே இன்றைக்கு காய சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்திய அரசியலை இந்திய பிஜேபி அரசாங்கத்தால் விட்டுத்தள்ளப்பட்டிருக்கின்றன. காலகட்டத்திலேதான் 26 அரசியல் கட்சிகள் இந்த தேசத்தை பாதுகாத்து தீர்வோம், இந்தியாவை பாதுகாப்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதன்மையான கடமை என்றிருக்கக்கூடிய கோட்பாடோடு கொள்கையோடு இந்திய நாடு முழுவதும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய 26 அரசியல் கட்சிகளுடையதான தலைவர்கள் டெல்லியிலே கூடி தேசத்தை பாதுகாக்கின்ற மகத்தான இயக்கத்தை, இந்தியாவை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை முன்னெடுத்து நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மணிப்பூர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்டாட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதும், அங்கிருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்றும், இந்திய அரசாங்கம் அதற்கு தயாராக வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பிலே உடலூர் நகரத்திலே
பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் மத அமைப்புகள் உட்பட கலந்து கொண்டு அதிகாலையிலே கடுமையான மழையாக இருந்த நேரத்திலும் கூட காந்தி சிலைக்கு முன்னால் கண்டன முழக்கத்தை நடத்தி அதனுடைய தொடர்ச்சியாக காந்தி திடலிலே இந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் நடந்திருக்கின்றன. இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக நாம கேட்டுக்கொள்வதெல்லாம் நீலகிரி மாவட்டத்திலே இதுபோன்று இருக்கக்கூடிய பிரிவினவாதத்தையும் புலவுவாதத்தையும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பது மட்டுமல்ல, இந்த மாவட்டம் ஏராளமான பழங்குடி சமூக மக்கள், ஏராளமான முஸ்லிம் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு மகத்தான சிறந்த மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் திகழ்கிறது. இந்த மாவட்டத்திலே பிஜேபியினுடையதான காவி கூட்டத்தை தலைநோக்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற பணியை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். 2026 ஆண்டு தேர்தல் அதற்குண்டான ஒரு இறுதியான நடவடிக்கையாக அமையட்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் ஒற்றுமை மேடை இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான தன்மையிலே நடத்தியிருக்கிறார்கள். கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் ஆதரவு அளித்த அனைவருக்கும் மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் உரித்தாய்க் கொள்கின்றேன். நிறைவு பெறுகிறது. வணக்கம்.